எலிட் அத்லீட்ஸ் இன்டர்நேஷனல் கோச்சஸை போகிறாங்க, அவங்களே வந்து நம்ம கிராஸ் ரூட் கொண்டு வந்தால் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா? ஆப்வியஸ்லி எஸ். ஆனால் அது வந்து ப்ராக்டிக்கலாக இருக்குமா? ஆப்வியஸ்லி நோ. இப்போ நீங்கள் என்ன அசோசியேஷனாக எடுத்துங்க, உங்கள் இன்டென்ஷன் என்ன, எண்ட் ஆஃப் டே அந்த ஸ்போர்ட் வந்து ஸ்போர்ட்டிங் சாம்பியன் வரணும். எங்கள் இன்டென்ஷன் என்ன, ஸ்போர்ட்டிங் சாம்பியன் உருவாகணும். தோனி லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் வந்து சான்ஸே தான். ஐ லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் நாட் ஜஸ்ட் மீ, ஐம் ஷுர் லைக் என்டையர் கார்ப்பரேட் வேர்ல்ட் இன் இந்தியா. ஸோ இங்கே வந்து நம்ம ஆப்வியஸ்லி இங்கே அந்த ஈவன் ஃபர்ஸ்ட் டயர் சிட்டி செகண்ட் டயர் சிட்டிஸ்லேயும் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து யூஎஸ் கனடா இந்த மாதிரியான கண்ட்ரீஸில் இருந்திருக்கீங்க, அங்கே ஒரு சிட்டிக்கும் சபர்ப் அந்த ஸ்கூல் லெவலில் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அங்கே சபர்ப்லேயும் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கா? ஸோ ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னு நான் பார்த்த அளவுக்குங்க, ஸோ உங்களுக்கு சபர்ப்ஸ் என்னென்ன இருக்கும், ஐ மீன் சிட்டியில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சபர்பில் இருக்கும். இப்போ எல்லாமே அங்கே மோஸ்ட்லி செயின்ஸாக தான் இருக்கும். இப்போ ஒரு சூப்பர் ஸ்டோர், வால்மார்ட், ஒரு வாட் எவர் ஒரு ஸ்டோர் சிட்டியில் இருக்கும், அது சபர்பில் வந்து தேல் ஹாவ் ஆல் த செயின்ஸ். அதே தான் ஸ்போர்ட்ஸுக்கும். ஸ்போர்ட்ஸுக்கு வந்து காலேஜஸ்லாம் அங்கே ரொம்ப ரொம்ப பாப்புலர், காலேஜ் ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பாப்புலர். ஸோ அந்தந்த காலேஜ் போகும்போதே தே ஹாவ் சோ மெனி அவென்யூஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் எடுத்துக்குவாங்க, அண்ட் தே கெட் பெய்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ். ஸோ அது ஒரு ஆஸ்பெக்ட்டுங்க. ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறப்போது எல்லாமே மேக்ஸிமம் டிரைவிங் டிஸ்டன்ஸ் ஒரு அரை மணி நேரம், 45 minutes, வெரி வெரி அஃபோர்டபுள், டாப் ஆஃப் த என் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஆல்மோஸ்ட் நிறையா சபர்ப்ஸில் இருக்கும். ஒரு சபர்பில் எதுவும் இல்லை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ரேர் தான், ஆனால் அப்படியும் இருக்குது. நான் 100% கவர்டுன்னு சொல்ல மாட்டேன். சில சபர்ப்ஸ் வந்து பி இன் த மிடில் ஆஃப் நோவேர் அப்படியும் அங்கே அந்த மாதிரியும் இருக்காங்க. பட் இங்கேயோட அங்கே பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி, இன் டேர்ம்ஸ் ஆஃப் லைக் ஃபெசிலிட்டி இல்லாத பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. அதுதான் டிஃப்ரென்ஸ் சொல்லியே, அங்கே 100% இருக்காங்கன்னு சொல்ல மாட்டேன். அட் த சேம் டைம் மோஸ்ட் ஆஃப் த பாப்புலேஷன்ஸ் கவர். நீங்கள் பாப்புலேஷனே பார்த்தீங்கன்னா என்னங்க, உங்கள் யூஎஸ்ஏ எடுத்துங்க, 350 million, அவ்வளோதான். இப்போ கேனடா எடுத்துக்கிங்கன்னா 30 million, 35 million, தெர் இஸ் நத்திங் கம்பேர்ட் டு இங்கே. தமிழ்நாடு பாப்புலேஷன் கேட்டிங்கன்னா அதே வந்து பி மோர். ஸோ நமக்கு இந்தியாவில் சேலஞ்சஸ் இருக்குது, அதை நம்ம இன்ஸ்பைட் ஆஃப் தட் எப்படி வரும் அப்படிங்கிறதா நம்மளோடது. அஃப்கோர்ஸ் அவங்ககிட்ட இருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கலாம், ஏன்னா அதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓரியன்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓரியன்ட் வந்தாலே இட்ஸ் ஆல் கவர்மெண்ட் தான். ஒரு தனியார் நிர்வாகம் இல்லை கார்ப்பரேட் கூட அவ்வளோவா பண்ண முடியாது. ஸோ அது வந்து இட்ஸ் பி அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கான்வர்சேஷன். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துருச்சுன்னா இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்பெண்ட். இல்லாத போது நம்ம எப்படி பிரிட்ஜ் பண்ணுறோம் அதுதான் நாங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் நம்ம அந்த நெட்ஃப்ளிக்ஸில் அமேசான்லாம் அந்த சீரீஸ் பார்க்கும்போது அப்படியே இதாக இருக்கும். அது சபர்பில் தான் நடக்குது இந்த ஸ்கூலில், இதெல்லாம் எல்லாத்துலேயும் ஸ்விம்மிங்கில் இருக்க ஸ்விம்மிங் சாம்பியன் ஆகிறாங்க, ஜிம்னாஸ்டிக்ஸில் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா நம்ம ஊர்லலாம் அந்த இதுவும் சிட்டியில் மட்டுமே தான் அதெல்லாம் பார்க்க முடியுது. ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் அதிலே தெரிஞ்சு. பட் இருந்தாலும் நம்ம சரி ஒரு படத்தில் பார்க்குற ஒரு சீரீஸில் பார்க்குறத நம்ப முடியாது. ஸோ இருந்திருக்கீங்க, அதனால தான் அந்த கொஷின் கேட்டேன். இன்னொன்று அதே மாதிரி அந்த ஒரு கோச்சிங் குவாலிட்டி அந்த ஒரு கொஷினும் வருது. மேபி இப்போ நீங்கள் அது எந்த பிளான் வச்சுருக்கீங்களான்னு தெரியல. அண்ட் இப்போது மெடல் வின்னர்ஸ், இந்த டோக்கியோ ஒலிம்பிக் மெடல் வின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வந்துட்டு ஃபாரின் கோச்சஸ் தான் இருந்திருக்காங்க. ரைட் ஃப்ரம் நீரஜ் சோப்ராலேருந்து பஜ்ரங் பூனியா, ரவி தாஹியாலேருந்து ஈவன் ஹாக்கி டீம்ஸ் ரெண்டுக்குமே எல்லாமே ஃபாரின் கோச்சஸ் தான். ஸோ அதுலேயே அந்த ஒரு தெரியுது, பிகாஸ் அந்த ஸ்டைல் ஆனால் கேம் வந்து பயங்கரமாக எல்லா கேமுமே ஃபாஸ்ட் எவால்விங். அண்ட் ஈவன் நம்ம யோசிச்சு பார்த்தா ஈவன் கிரிக்கெட்லேயுமே வந்துட்டு ஜான் ரைட், அதுக்கப்புறம் சேப்பல், அது அப்புறம் தான் வந்து ஒரு மென்டலி அந்த ஒரு சேஞ்சே வர ஆரம்பிச்சது. ஈவன் வேர்ல்ட் கப் வின் பண்ண டைமில் பார்த்தீங்கன்னா கேரி கிறிஸ்டன் தான் இருந்தார். ஸோ ஆப்வியஸ்லி ஒரு இங்கே ஒரு ஸ்போர்ட்டிங் சேஞ்ச், ஒரு பெரிய விஷயம் நடக்கணும், ஒரு வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கும்போது அங்கே பின்னாடி இருந்த கோச்சஸ் எல்லாமே ஃபாரின் ஓவர்சீஸ் கோச்சஸாக தான் இருந்திருக்காங்க. ஸோ இங்கே அதை வந்து நம்ம ஒரு டுவர்ட்ஸ் த எண்ட், இப்போ நீங்கள் சொன்னதே தான், நம்ம ஒரு சாம்பியன் ஆகி அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நீங்கள் வந்து ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுங்கிறத சொன்னீங்க. நான் அதே ஆஸ்பெக்டை கோச்சிங்லேயும் வரேன். ஸோ ஒரு பெரிய அத்லெட் நான் வந்து ஒரு காமன்வெல்த்லேயும் ஏஷியன் கேம்ஸ்லேயும் ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் நீரஜ் சோப்ராவுக்கோ பஜ்ரங் பூனியாவுக்கோ ஒரு ஓவர்சீஸ் கோச் கொண்டு வரதுக்கு கிராஸ் ரூட்ஸில் அதை கொண்டு வரதுங்கிறது என்ன மாதிரியான ஒரு சேஞ்ச் ஏற்படுத்தும்? இந்த கேள்வியை வந்து ரெண்டு விதமாக பார்க்கலாம் இல்லைங்களா. ஸோ ஒன்று வந்து இப்போ அந்த குவாலிட்டி ஆஃப் கோச்சஸ், இந்த இன்டர்நேஷனல் கோச்சஸ் கிராஸ் ரூட்லேயே கொண்டு வரலான்றது ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு ஆஸ்பெக்ட், நம்மளே அப்படி கோச்சஸ் தயாரிக்கலாமே சரிங்களா. ஸோ அது வந்து என்னை பொறுத்தவரைக்கும் தட் பி மோர் ப்ராக்டிக்கல். ஏன்னா இங்கே இன்டர்நேஷனல் கோச்சஸ் வந்து ஒன்று வந்து ஐ எம் ஷுர் தே வெரி எக்ஸ்பென்சிவ், எல்லாமே அஃபோர்ட் பண்ண முடியாது. அண்ட் டூ வந்து அவங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க, நிறையா மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் தே கே நாட் ட்ரெயின். ஆனால் சி நம்மே இன்டர்நேஷ்னல் கோச்சஸ் பார்க்குறோம், இது அதுவும் யூஎஸில் தான் சொல்கிறேன். ஏன்னா கோச்சிங் அப்படிங்கிறது மிகப்பெரிய சமுதாயம், அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டாபிக். ஆனால் ஒரு கோச் ஆகணும்னாலே நீங்கள் அதுக்கு தனியாக படிக்கணும், ஒவ்வொரு ஸ்போர்ட்டுக்கும் அதை ஸ்பெஷலைஸ் ஆகணும், எவ்வளோ ஸ்பெஷலைஸ் ஆகிறீங்க. இப்போ ஸ்விம்மிங் எடுத்திங்கன்னா வந்து தர சர்டிஃபிகேஷன், ஒரு பாடி தான் உங்களுக்கு வந்து சர்டிஃபை பண்ணணும், அதுக்கே வந்து இட் மேட் பி 2-3 இயர்ஸ் கோர்சஸ், அதே டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்கும். ஸோ அதே வந்து ஒரு உங்களுக்கு கெரியர் மாதிரி. ஸோ அதை வந்து நான் அதை படிக்காத, அதை பற்றி போகாத கமெண்ட் பண்ணது வந்து இட் ஒன்ட் பி, ஐ மீன் எனக்கு அவ்வளோ தெரியாத கமெண்ட் பண்ண முடியாது. நானாக ஒரு ஹை லெவல் வியூலேருந்து என்ன சொல்ல முடியும்னா, எஸ் இன்டர்நேஷ்னல் கோச்சஸ் இருக்காங்க, மேபி அவங்க குவாலிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் வந்து கிளியர் கட், ஓகே நம்ம எலிட் அத்லீட்ஸ் இன்டர்நேஷ்னல் கோச்சஸ்ட்டு போகிறாங்க, அவங்களே வந்து நம்ம கிராஸ் ரூட் கொண்டு வந்தால் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா? ஆப்வியஸ்லி எஸ்.
ஆனால் அது வந்து ப்ராக்டிக்கலாக இருக்குமா? ஆப்வியஸ்லி நோ. அதுக்கு நம்ம என்ன சொல்யூஷன் என்ன கண்டுபிடிக்கிறது, நம்மளோட கோச்சஸே நம்ம எக்யூப் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம நாட்டில் இப்போ கோபிச்சந்த் இருந்தார், அவர் அவர் உருவாக்காத சாம்பியன்ஸ் கிடையாது, அவர் நம்ம இந்தியன் ப்ராடக்ட். ஸோ வாட் மேட் கோபிச்சந்த் கோபிச்சந்த்? சரிங்களா, இன்டர்நேஷ்னல் கோச் தான் பண்ணுன்ட்டு கான்செப்டே இல்லை. இப்போ இந்தியாலையும் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டுக்கே நான் திரும்ப வரேன். ஐ வுட் சே சாஸ்திரி அது ஓகே கான்ட்ரவர்ஷியலாக போவேன், ஐ ஃபீல் லைக் ஓகே டிராவிட் ஹஸ் ஃபென்டாஸ்டிக் அண்ட் பொட்டென்ஷியல், சாஸ்திரி பீன் டூயிங் ரைட், இந்தியன் கோச்சஸோட இது வந்துருச்சு, இட்ஸ் ஆல் ஓகே. இப்போ நம்ம அதர் ஸ்போர்ட்ஸ்க்கெலாம் வந்து பார்த்தோம்னா வந்து நம்மளோட மக்களை நம்ம கோச்சஸை எக்யூப் பண்ணது பி ஃபார் பெட்டர் தென் டிபெண்டிங் ஆன் எக்ஸ்டர்னல் கோச்சஸ். இப்போ நீங்கள் மேக் இன் இண்டியா பார்த்தீங்கன்னா, நான் அது அகேன் கம்மிங் டு இண்டஸ்ட்ரியல் ஃபோக்கஸ், அது அதே கான்செப்டிங்க தான். சரி, நமக்கு இல்லாத திறமை இல்லைங்க, நமக்கு இல்லாத பண்ண முடியாதது ஒன்றுமே கிடையாது. நமக்கு மேபி அந்த ஒரு அந்த ஜெனட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்கன்னா, நம்ம அந்த ஒரு பிரிட்டிஷ் ரூல் இருந்ததுனால எப்போவுமே ஓகே ஓகே ஃபாரின்னா எல்லாமே நல்லா இருக்கும்பா அப்படின்ற ஒரு அந்த மென்டாலிட்டி இருக்கலாம். அட் த சேம் டைம் தே மைட் பி மோர் குவாலிஃபைட். நான் சொல்கிறேன் நமக்கும் வி கேன் ரீச் தர் குவாலிஃபிகேஷன், அது வந்து ஈஸியாக இன்னும் ஈஸி அட்டைன் பண்ணுறதுக்கு. இன்ஸ்டெட் ஆஃப் விஷுவலைசிங் சரி நம்ம வந்து ஃபாரின்லேருந்து யாராவது வந்து கிராமத்துலேருந்து டீச் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதோட, இப்படி நம்ம டெவலப் பண்ண ஆரம்பித்தோம்னா தட் இஸ் ஈவன் பெட்டர். ஃபஸ்ட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும், செகண்ட் வந்து ஹோம் க்ரோன் டேலண்ட். ஏன்னா நம்மளோட மக்களை நம்ம தாங்க ரிலேட் பண்ண முடியும் ரொம்ப ஈஸியாக ரிலேட். இப்போ கிராமத்துலேருந்து ஒரு பையன் இருக்கான், அங்கே லோக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு கோச் இருக்காரு, ஈஸியாக ரிலேட் பண்ணுவார் என்ன எப்படி ஒரு குடும்ப பிரச்சனை எப்படி என்ன அந்த ஈகோ சிஸ்டம் அந்த கல்ச்சர்லாம் இருக்கும். திடீர் நம்ம பாட்டுக்கு வந்து யூஎஸ்லேருந்து வந்து அந்த ஒரு கனெக்ட் இருக்காதுன்ற எனக்கு ஒரு ஃபீலிங். அகேன் இது வந்து எனக்கு வந்து எக்ஸ்பர்டீஸோட பேசலை, ஒரு யூஹத்தில் பேசுகிறேன். ஸோ தட் இஸ் மை ஒப்பீனியன் ஆன் தட். நன்றி. எனக்கே நான் இப்போ திரும்ப அந்த சர்க்கிள்குள்ளே வருவோம். அண்ட் இப்போது ஜென்ரலாக வந்துட்டு நீங்கள் நான் சொன்ன உங்கள்கிட்ட அந்த மெச்சூரிட்டி நான் ரொம்பவுமே அட்மையர் பண்ணேன். ஸோ அது வந்து எல்லா குழந்தைகளுக்கும் இருக்க போகிறதில்ல, ஈவன் வாட் எவர் 16-17 இருந்தாலும் அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்க போகிறதில்ல. நெகேன் இங்கே வந்துட்டு ஈவன் இப்போ நம்ம இவ்வளோ நாள் பேசணும் ஒரு இன்ஜினியராக இருக்கோ டாக்டராக இருக்கோ ஒரு செக்யூரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பட் இன்றைக்கி சூழலில் ஒரு டாக்டர் ஆகணும்னு நினைக்கிற ஒரு குழந்தைக்கும் அந்த செக்யூரிட்டி இல்லை. ஸோ அவங்களுக்கு இப்போ நீங்கள் மேபி ஒரு கவுன்சிலிங், அவங்களுக்கு அந்த ஒரு நிதர்சனத்தை உணர்த்துறதுங்கிறது வந்து அதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ண போகிறீங்க? ஸோ இதுதான் இல்லைன்னா அடுத்து நம்ம மூவ் ஆன் ஆகிறதோ இல்லை இதில் வந்து ஒரு செக்யூரிட்டி இது கிடைக்கும் அவங்கள ஃபுல் ஃப்ளெஜ்டாக உள்ளே கொண்டு வரதுக்கோ, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இன்ட்ராக்டிங் வித் இப்போ சில்ட்ரன் ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஸோ அங்கே உங்களுக்கு பிளானிங் என்ன மாதிரி இருக்குது? சி இது த ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்ல தான் நாங்கள் இன்னும் ஒரு ஐடியா அகேன் இவால்விங்னால வியர் திங்கிங் அபவுட் த மென்டல் ஹெல்த். ஸோ நீங்கள் கேட்குறது கொஞ்சம் ரிலேட்டட் நினைக்கிறேன். மென்டல் இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ்னு வந்துட்டால் இப்போ வந்து உங்களுக்கு மென்டல் சப்போர்ட் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த வயசில் ஒரு வின்னிங்கோ ஒரு லூசிங்கோ அவங்க எப்படி எடுத்துக்குவாங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து நம்ம இப்போ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுல, பட் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு ஒலிம்பியன்ஸ்லேருந்து சிமோன் பைல்ஸ்லேருந்து பென் ஸ்டோக்ஸ் வரைக்கும் அதே டேக்கிங் பிரேக். சி பிரேக் வந்து ஃபிசிக்கலாக இருக்கலாம், அந்த மென்டல் ஃபிட்டிங்காக இருக்கலாம், அது டிஃப்ரெண்ட் திங். நான் சொல்கிறது வந்து மோஸ்ட் சைக்காலஜிக்கல் சப்போர்ட். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி ஒரு ரொம்ப ரிலேட்டட் டு வாட் வி ஹவ் பீன் திங்கிங். இப்போது ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டே இப்போ கிளாஸ் ரூம்லேயே எடுத்துங்களேன், இப்போ ஃபஸ்ட் ரேங்கே வாங்கிட்டு இருக்க பையன் திடீர்னு ஒரு செகண்ட் ரேங்க் வந்துட்டா அவன் எப்படி அதை அவங்க எப்படி அதை எடுத்துக்குவாங்கன்னு தெரியாது. சரிங்களா, அதுக்கு வந்து ஒரு லெவல் ஆஃப் எக்ஸ்டர்னல் மெச்சூரிட்டி லெவல் தேவை, ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தேவை, அது எப்படி என்ன ப்ராக்டிகாலிட்டின்னு சொல்கிறது தேவை. ஸோ ஸ்போர்ட்ஸுக்கு அது இன்னுமே இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் யூ கம்பீட் டெய்லி, உங்களுக்கு போட்டி தான். எதுக்கு நம்ம ஸ்போர்ட்ஸில் வரோம்? போய் வின் பண்ணும் அப்படிங்கிறது. ஸோ ஆட்டோமேட்டிக்லி உங்கள் அந்த வின்னிங் ஒரு ஜீன் அதை வின் பண்ணுங்கிற ஒரு இது இருக்கும். ஸோ நீங்கள் வின் பண்ணாத போகலாம், வின் பண்ணால் தான் நிறைய வாட்டி போவீங்க, பிகாஸ் அதுதான் ஸ்போர்ட்ஸே. உங்களுக்கு அந்த வெற்றியும் தோல்வியும் வந்து வந்து போகும். ஸோ நீங்கள் தோல்வியெலாம் மீறி வர தான் உங்களுக்கு வெற்றி. ஸோ அதை எப்படி நம்ம காம்பேட் பண்ணி எப்படி வருது, அதுக்கு ஒரு சப்போர்ட் இருந்தால் அந்த மென்டல் ஹெல்த் ஒரு மென்டல் கைண்ட் ஆஃப் சைக்காலஜிக்கல் சப்போர்ட், அதுக்கு வந்து பிளானிங் இந்த மாதிரி ஏதாவது டாக்டர்ஸோட டைப் பண்ணிவிட்டு, ஸோ தே கேன் கைண்ட் ஆஃப் லைக் இன்ட்ராக்ட் வித் த ஸ்டூடெண்ட்ஸ், அது எப்படி அந்த சப்போர்ட் கொடுக்கணும் அந்த ஒரு ஆஸ்பெக்ட்டு. அவுட் சைட் ஆஃப் தட் நாங்கள் இன்னும் வி நாட் திங்கிங் அபவுட் ரொம்ப சைக்காலஜி ரொம்ப மைக்ரோ மேனேஜ் பண்ணோம். ஏன்னா அது வந்து வந்து ஒன்று ப்ராக்டிக்கல் கிடையாது, செகண்ட் வந்து அது எங்கள் எக்ஸ்பர்டீஸும் கிடையாது. ஸோ வி ஐடென்டிஃபை இப்போது ஃபிசியோதெரபிஸ்ட் ஒரு ஃபிசியோ மாதிரி வி வாண்ட் டை அப். ஏன்னா வந்து இப்போது நான் சும் பண்ண போதெல்லாம் அந்த ஃபிசியோ கான்செப்டே கிடையாது. இப்போ வந்து எவ்ரி திங் இஸ் கைண்ட் ஆஃப் சயின்டிஃபிக் அப்படிம்பாங்க. சரி, கை எப்படி எடுத்தால் அது வாட் எவர் அது நியூட்ரிஷன். நான் பண்ணப்போ தான் இட்லி தோசை தாங்க, இட்லி 4 இட்லி சாப்பிட்டா நியூட்ரிஷன் ஒரு தோசை சாப்பிட்டா அந்த மாதிரி இருந்தது. இப்போ கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு, இட்ஸ் அ குட் திங். ப்ரோட்டீன் எவ்வளோ, கார்ப்ஸ் எவ்வளோ, ஃபேட் எவ்வளோ அதெல்லாம் மெஷர் பண்ணி வருது. அப்போ எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும், எந்த ஸ்போர்ட்டுக்கு எப்படி பண்ணணும் அதெல்லாம் வந்து இட்ஸ் பிகம் அ ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து வி ஆர் டைங் அப், வி வாண்ட் டு டை அப். அப்படி வந்து வி வாண்ட் டு கிவ் அ ஹோலிஸ்டிக் சப்போர்ட் சிஸ்டம். அதை தாண்டி இந்த மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது அடிஷ்னல் லேயர் வி வாண்ட் டு கிவ்.
ஸோ அதை தாண்டி வந்து நீங்கள் அந்த இண்டிவிஜுவல் கேசஸ் அது வந்து இட்ஸ் பியாண்ட் ஆர் எக்ஸ்பர்டீஸ் நாங்கள் இதெல்லாம் கொடுத்தாலே வந்து ஒரு லெவலுக்கு வந்து ஐ திங்க் வி கேன் மேனேஜ் அந்த ஒரு ஆஸ்பெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கொஸ்டின் கேட்கணுமான்ட்டு எனக்கு ஒரு டவுட் இருக்குது பட் ஸ்டில் பிகாஸ் எனிவே ஹாவ் டு பி ஒரு சேலஞ்சஸ்ங்கிறது ஒன்று இருக்க தான் போகுது ஸோ இப்போது ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஒரு கார்ப்பரேட் இவங்க கூட வந்து ஒரு டைஅப்ங்கிறது ஆப்வியஸ்லி உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் பட் கம்மிங் இன் டு அசோசியேஷன்ஸ் அது வந்து ஆப்வியஸ்லி ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி பார்க்கும்போது இன்றைக்கி டாப்ஸ்லேருந்து ஒலிம்பிக் கோல் குவெஸ்ட் ஈவன் JSW எல்லாத்து மேலேயும் இன்றைக்கி வந்து ரெஸ்லிங் அசோசியேஷன் வந்து ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கடந்த ஒரு ஒரு வாரமாக ஸோ அது ஓரளவுக்கு எப்படி உங்களால் கரெக்டாக மேனேஜ் பண்ணிடலாம் ஒரு நல்ல அந்த ஒரு ஸ்மூத்தான ரைடு இருக்கும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா இல்லை ஒரு ஹார்ட் ட்ரைவ் ரைடு இருக்கும் அதை ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கா சரி அது என்ன தடவை ஒன்று ஆரம்பிக்கிறோங்க நீங்கள் இதே விடுங்க நீங்கள் என்ன ஒரு பிஸ்னஸே ஆரம்பிக்கிறீங்க உங்களுக்கு சேலஞ்சஸ் இருந்தால் எதுவுமே உங்களுக்கு ஸ்மூத் சைடிங்காக இருக்க போகிறதில்ல அது எண்ட் ஆஃப் த டே இன்டென்ஷன் அப்படிங்கிறது ஒன்றா இருக்கணும் இப்போ நீங்கள் என்ன அசோசியேஷனாக எடுத்துங்க உங்கள் இன்டென்ஷன் என்ன எண்ட் ஆஃப் த டே அந்த ஸ்போர்ட் வந்து ஸ்போர்ட்டிங் சாம்பியன் வரணும் எங்கள் இன்டென்ஷன் என்ன ஸ்போர்ட்டிங் சாம்பியன் உருவாக்கணும் இன்டென்ஷன் காமனாக இருக்கும்போது வி கேன் ஃபைண்ட் அ சொல்யூஷன் அது வந்து என்னோட ஒரு நம்பிக்கை ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லை எனி திங் ஃபார் தட் மேட்டர் ஸோ இங்கே வந்து எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நாங்கள் வந்து யாரோடையும் இன்டர்ஃபியர் பண்ணல நீங்கள் எப்படி தான் பண்ண அப்படி தான் பண்ண நாங்கள் சொல்லப்படலாம் நாங்கள் வேறு இண்டிபெண்ட் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் எங்களுக்கு ஒரு குழந்தைக்கு டேலண்ட் இருக்குன்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு எக்கனாமிக் பேக்கிங் வேணும்னா வி கோன் கிவ் த மந்த்லி ஸ்டைஃபன் அந்த குழந்தை இங்கே தான் ப்ராக்டிஸ் பண்ணும் அந்த கொஸ்டின் தான் போகணும் இந்த சொல்லி இருக்கும் நாங்கள் அதுக்கு தலையிட போகிறதில்ல நான் என்ன சொன்னேன் அந்த குழந்தை வந்து எங்கிட்ட ஐ மீன் அவங்க வந்து சொன்னாங்கன்னா நான் வந்து லாங் ஜம்ப்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது எனக்கான கோச் வந்து கோல்டில் தான் இருக்கான் அவங்க சாய்ஸ் ஓகே நிஜமானமே கோல்டில் இருக்காங்களா அங்கே ஸ்போர்ட்டிங் அகாடமி நல்லா இருக்கா அங்கேருந்து சாம்பியன்ஸ் உருவாக்கிக்காங்களா அப்படின்னு பார்க்குறது தான் எங்கள் வேலை உங்களுக்கு போகணுன்னா போங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அவ்வளோதான் நாங்கள் போய் அந்த அசோசியேஷன்ட்ட பேசி இல்லை இந்த அசோசியேஷன் அந்த இதுக்கே நாங்கள் போய்க்கல ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா எது மோஸ்ட் இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும் வித் த லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் த பெஸ்ட் ரிசல்ட் சிம்பிளாக அவ்வளோதான் ஸோ நாங்கள் வந்து வி ஆர் நாட் அன் டாக் அஹெட்ஸ் வித் எனிபடி கவர்மெண்ட் சப்போர்ட் ஆகட்டும் கார்ப்பரேட் சப்போர்ட் ஆகட்டும் அசோசியேஷன்ஸ் ஆகட்டும் நாங்கள் எனேபிளிங் வாட் தி டூயிங் இப்போ நீங்கள் ஓஜிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுங்களா இப்போ வந்து நாங்கள் ஒரு வேல்யூ செயின் எடுத்துட்டிங்கன்னா நாங்கள் வந்து வி கமிங் அட் த கிராஸ் ரூட் வேல்யூ செயின் ஆரம்ப பாயிண்ட்டில் இங்கே வந்து நிறையா அசோசியேஷன் இருக்காங்க நிறையா ஆர்கனைசேஷன் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஓஜிக்யூ ஃபென்டாஸ்டிக் ஆர்கனைசேஷன் அமேசிங் பீப்புள் அவங்க வந்து தே சப்போர்ட் பீப்புள் ஆர் ஆல்ரெடி சாம்பியன்ஸ் மோஸ்ட்லி எலிட் நாங்கள் வந்து சாம்பியனாக ஆக போகிறீங்களா அப்படிங்கிறங்கே வி ஆர் கம்மிங் இன் ஸோ எங்கள் இதுலேருந்து சப்போர்ட் வாங்கி மேலே வந்தாங்கன்னா தேல் கெட் இன்னும் அதர் திங்ஸ் அதை நாங்கள் தடுக்கவே போகிறது இல்லை ஏன்னா இன்டென்ஷன் வந்து அந்த குழந்தை வளரணும் மேக்ஸிமம் பொட்டென்ஷியல் ரீச் பண்ணணும் அவ்வளோதான் ஸோ அதனால் அவ்வளோவா யோசிக்கல அவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கவங்க வாய்ப்பு இல்லை அப்படியே வந்தாலும் தேர் டெஃபினெட்லி பி அ சொல்யூஷன் பிகாஸ் இன்டென்ஷன் வந்து ஒரே இன்டென்ஷன் நம்புகிறேன் அவ்வளோதான் ஃபவுண்டேஷன் பற்றி எதனா விஷயம் நீங்கள் சொல்லணும் அவங்களுக்கு வேர்ட் ஆஃப் மவுத் கான்ஃபிடென்ஸ் சரி கான்ஃபிடென்ஸோடு வந்து இது நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் எடுத்துக்கிறேங்க ஏன்னா இப்போது ஒரு நிறையா வருஷம் நான் வந்து ஒரு அகாடமி மாதிரி ஆரம்பிக்கணும்னு நினச்சிருந்தேன் இப்போ வந்து ஐம் ஹாப்பி அது ஒரு ஷேப்புக்கு வந்து ஒரு ஆர்கனைசேஷனாக வரப்போகுது ஃபவுண்டேஷனாக வரப்போகுது ஸோ அட் எண்ட் ஆஃப் த டே நான் சொன்ன மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனால் எல்லாத்தையும் மாற்ற முடியாது ஸோ எல்லாத்தோட சப்போர்ட்டும் தேவை எஸ்பெஷலி பப்ளிக் சப்போர்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மானிட்டரி சப்போர்ட் டொனேஷன்ஸ் ஆகட்டும் அண்ட் டேர்ம்ஸ் ஆஃப் லைக் வாலண்டியர்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் ஆஃப் எனி கைண்ட் ஆஃப் லைக் சப்போர்ட் ஏன்னா நம்ம எல்லாமே இன்டென்ஷன் வந்து நம்ம இந்தியாவை எப்படி ஒரு ஸ்போர்ட்டிங் சூப்பர் பவராக ஆக்கணும் எப்படி நமக்கு டேலண்ட்டை வெளில கொண்டு வரணும்னு நமக்கு எல்லாத்துக்குமே தோணும் ஸோ டெஃபினெட்லி லுக்கிங் ஃபார்வர்ட் டு யுவர் சப்போர்ட் இன் எனி விச் வே அதாங்க இப்போ வந்துட்டு 90s இருந்த அந்த குற்றாலீஸ்வரன் அவரோட லட்சியம் இப்போ கண்டினியூ ஆகுது இதை பற்றிலாம் பேசணும் அண்ட் அகெயின் அந்த 90s to 2020s இந்த நடுவில் இருந்த குற்றாலீஸ்வரன் பற்றி சில விஷயங்கள் ஆப்வியஸ்லி இல்லை ஸோ எகெயின் நம்ம திரும்ப அந்த பழசே தான் பேசிகிட்டு இருக்கோம் அந்த 17-18 வயசில் அப்போ என்ன பண்ணீங்க அதே தான் நிறைய பேசணும் நீ எங்கே பார்த்தாலும் அது மட்டுமே தான் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணார் என்ன ஆப்வியஸ்லி பார்க்கும்போது ஓகே அவர் படிக்க போயிட்டார் யூஎஸ் போனார் அதுக்கப்புறம் பட் அதுக்கு மேலே அது ஒரு வெறும் ஒரு ஒரு ரெண்டு லைன் தான் இருக்குது ஸோ அதை பற்றி சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு ஆச்சரியமாக இருந்தது வந்துட்டு ஸ்போர்ட்ஸில் அவ்வளோ செமையாக பண்ணிட்டு ஈவன் ஓகே ஃபாரினில் போயும் படிக்கிற அளவுக்கு நல்லா மண்டையாக இருந்திருக்கு ஸோ படிப்புலையுமே பயங்கர பிரைட்டாக இருந்தீங்களா சரி இந்த பிரைட்டுன்னு நீங்கள் ஐ மீன் ஓகே இதை வந்து ரிஸ்கில் தான் சொல்கிறேன் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் ஃபஸ்ட் ரேங்கர் தான் ஸ்விம்மிங்க்கு வரதுக்கு அப்புறம் வரதுக்கு முன்னாடி ஸோ ஸ்விம்மிங் எடுத்தோடனே அஃப்கோர்ஸ் லைக் படிப்பில் வந்து எப்போவுமே எப்படி ஸ்கூல் வரைக்கும் ஒரு ஒரு டாப் 10 டாப் 15 அந்த ஒரு கான்செப்ட் ஏன்னா படிப்புங்கிறது அது எப்படி இது
நான் படிக்கிற ஓவராக படிக்கிறேன்னு சொன்னாலும் அப்படி சொல்லவும் வரும்ல, பட் ஏதோ அது படகு நடந்துச்சுன்னு வைங்க. அப்புறம் வந்து காலேஜ் வரப்போ தான் உங்களுக்கு வந்து அஃப்கோர்ஸ் அந்த வயசுலாம் இருக்கு இல்லையா, படிப்பு வந்து டுக்க பேக் சீட். பேக் சீட்னா என்ன, லாஸ்ட் பெஞ்சர் காலேஜில் இல்லை மிடில் பெஞ்சர். நான் ஜாலியாக கல்ச்சுரல்ஸ் போயிட்டு அது பண்ணிவிட்டு நான் ஜாலியாக இருக்குது, எண்ட் ஆஃப் த டே இது எக்ஸாம் தான் பாஸ் பண்ணிடணும் அப்படி ஒரு கான்செப்ட் தான். ஸோ மண்டேங்கிறது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட், இப்போ படிப்பும் படிப்பில் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லேன். வாட் ஐம் இன்ட்ரெஸ்ட், லைக் படிப்பில் என்ன படிக்க போகிறேன் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு படிக்கும்போது உங்களுக்கு வேறு மாதிரி வந்தது. நான் இன்ஜினியரிங் அப்படிங்கிறப்போது எனக்கு வந்து ஒன்று மட்டும் எனக்கு நல்லா கிளியராக தெரிஞ்சப்போ எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு. அந்த காலத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வெரி வெரி பாப்புலர். ஸோ இன்ஃபேக்ட் எனக்கு கவுன்சிலிங்லேயே அவங்களாம் ஆச்சரியப்பட்டு போனாங்க, சார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு இல்லைங்க கம்ப்யூட்டர் சார் இருக்குது சார் அண்ணா யூனிவர்சிட்டியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எடுத்தேன். திருப்பி எனக்கு ஆக்சுவலாக வேணுங்கிற வந்து ஈஸி தான் ஐ வாஸ் கன்னிங் ஃபார், ஆனால் ஈஸி போயிடுச்சு. ஸோ ஈஸி போயிடுச்சு, ஆனால் சிஎஸ் ஒன்று இருந்தது. அவங்க அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ண சிஎஸ் எடுத்துங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் வேண்டாம், எலக்ட்ரிக்கல் எடுத்து எலக்ட்ரிக்கல் படித்தேன். ஸோ இட் வாஸ் ஓகே. அப்புறம் மாஸ்டர்ஸ் வந்து நானாக தான் தேர்ந்தெடுத்து படித்தேன். மாஸ்டர்ஸ் வந்து எனக்கு அந்த விஎல்எஸ்ஐ அந்த மைக்ரோசிப்ஸ் அந்த அதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாக ஈஸி, டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ அதில் மாஸ்டர்ஸும் படித்தேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்து படித்ததுனால கற்றுக்கணும் அப்படிங்கிற படித்தேன். ஸோ அது அப்படியே ஒரு மாதிரி வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து ஐ வுட் சே லைக் டெஃபினி அந்த ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது இட் கிவ்ஸ் யூர் லாட் ஆஃப் ஒரு இன்டான்ஜிபிள் பேக்ரவுண்ட் கொடுக்கும். என்ன பேக்ரவுண்ட்னா உங்களுக்கு என்னன்னாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அசட்டு தைரியம் வரும், ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும், ஒரு வில் பவர். அதெல்லாம் வந்து லைஃப்பில் எந்த ஏரியாலையும் அப்ளிகபிளாகும், அதே தான் அந்த எஜுகேஷன்லேயும். ஸோ எஜுகேஷன் ஆர் எனி லைஃப் அதுக்கப்புறம் எப்படி இது பண்ணனா எனக்கு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நான் எப்போவுமே கேட்டுப்பேன். இப்போ நான் பண்ணுறேன் ஓகே ஃபென்டாஸ்டிக், சந்தோஷம் இல்லைனா ஜஸ்ட் லைக் ஸ்விட்ச் அப்ரப்ட்லி, ஐ டோன்ட் கேர் நான் இங்கே என்ன இருக்கோ என்னதோ நான் இது பண்ணதில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது மாஸ்டர்ஸ் முடித்தோன்னே எனக்கு வந்து இன்டெல் கார்பரேஷன், அது இட்ஸ் ஐம் ஷுர் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இன்டெலில் வேலை பார்க்க எனக்கு ரொம்ப ஆசை, ஏன்னா நான் படித்த சப்ஜெக்ட்லேயும் இன்டெல் தான் த பிக, ஐ மீன் த மோஸ்ட் டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ் கம்பெனி. ஸோ ஃபார்ச்சுனேட்லி ஐ காட் அன் இன்டெல், கலிஃபோர்னியாவில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். ஆனால் போய் ஒரு 2 வருஷத்துலேயே போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தேன், சரி இங்கே 10 வருஷம் ஒர்க் பண்ணவங்களாம் எங்கே இருக்காங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அதே க்யூபிக்கல்லேருந்து ஒரு ஆர்கிடெக்டாவோ ஃபென்டாஸ்டிக் தே லைக் தட். எனக்கு நான் அந்த மாதிரி இருக்கணுமா 10 வருஷம்லாம் எனக்கு கிளியர்னோ அப்படியே அப்ரப்டாக குவிட் பண்ணேன் இன்டெல. 3 வருஷத்தில் எல்லாமே த வெரி சப ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப சப்ரைஸ் தான், ஏன்னா அவ்வளோ ஃபென்டாஸ்டிக் ஜாப் கலிஃபோர்னியாவில் இன்டெல் கார்பரேஷன். மேபி அதனால தான் நீங்கள் பூல் இல்லாமல் கடலுக்குள்ளே போயிட்டீங்களோ அந்த மைண்ட் செட். மேபி சி அது எண்ட் ஆஃப் த டே நமக்கு வந்து லைஃப்பில் நாங்கள் ஐ மீன் அது ரொம்ப ஃபிலோசாஃபிக்கலாக போயிடும். இப்போ நீங்கள் பண்ணுறது சந்தோஷமாக இருந்தால் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருந்தாலும் எதுக்கு பண்ணுறீங்க, அன்லெஸ் ஏதோ ப்ரெஸ்ஸிங் நீட் இருந்தால் அந்த ஒரு கான்செப்ட் தான். ஸோ அப்ரப்டாக இன்டெல் விட்டேன், ஏன்னா அப்போ வந்து எனக்கு வந்து வெளில போய் பிஸ்னஸ் பண்ணோம், இப்போ ஒரு கிளைண்ட்ஸ்ட்டு பேசணும், வெளில போகணும், ஐ வாண்ட் டு பி அவுட் அண்ட் அபவுட் அப்படின்னு யோசிக்கும் போது எம்பிஏ வந்து ரொம்ப ஒரு ஃபேசினேட்டிங்காக இருந்தது. ஏன்னா எனக்கு போகணுங்கிற நினச்ச கேரியர்ஸ்க்கு வந்து மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு ஐ குடன் கோ, அது ஒரு பிஸ்னஸ் ஆங்கிள் அப்படி இருந்தால் தான் போகணுன்ட்டு சரி எம்பிஏ பண்ணலான்ட்டு எம்பிஏ வந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் மை ஓன் பிஸ்னஸ் அண்ட் சி ஹவ் இட் இஸ். ஸோ நல்ல ஒரு வருஷம் இந்தியா வந்து சொந்தமாகவும் பிஸ்னஸ்லேயும் ஐ ட்ரைட் மை ஹேண்ட் இன் டு இட், அட் இட் கிவ்ஸ் மீ அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு எம்பிஏ பண்ணுறதுக்கு. ஸோ எம்பிஏக்கு அப்புறம் வந்து அஃப்கோர்ஸ் அப்போ தான் வந்து ஃபைனான்ஸ்னா என்ன, பேலன்ஸ் ஷீட்னா என்ன, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னா என்ன அப்படின்ட்டுலாம் தெரிய வந்தது. ஸோ அப்போது எம்பிஏ பண்ணும்போது தான் ஐ வாஸ் வெரி வெரி ஃபோக்கஸ் பண்ணால் உலகத்தில் டாப் ஃபைவ்ல தான் பண்ணணும், நான் பண்ண மாட்டேன், ஏன்னா இன்டெலில் வேலை இருக்குது, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ் விட்டு பண்ணோன்னா இட் ஷுட் பி யூனோ ஐ ஷுட் கெட் டாப். ஸோ நான் அப்ளை பண்ணதே டாப் ஃபைவ் தான் அப்ளை பண்ணேன். என்னோட மென்டலி வந்தால் வரட்டும் வரலனா ஜஸ்ட் லைக் கண்டினியூ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஃபார்ச்சுனேட்லி அதுவும் அமைஞ்சது. ஸோ அதுவும் மண்டேன்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் ஏதோ வந்தது, அதே அப்படியே அந்த ஜி மேட் அதெல்லாம் எழுதி ஏதோ ஒப்பைத்தினேன் வந்துருச்சு வந்து. ஸோ எம்ஐடியில் ஐ காட் மை எம்பிஏ. அதுக்கு முன்னாடி ஐஎம் பெங்களூரில் ஐ காட் ஃபஸ்ட்டு. ஐஎம் பெங்களூர் போயிட்டு ஒரு 1 மந்த்லேயே வந்து எம்ஐடியிலேருந்து தே கேவ் அ கால் சேயிங் நீங்கள் வரணும்னா வீல் ஓப்பன் ஃபார் யூ ஃபார் நெக்ஸ்ட் இயர் அப்படின்னாங்க. ஸோ அந்த 1 இயர் ஒரு கேப் இருந்தது. நான் திருப்பி இன்டெல் போட்டுமா இல்லை சும்மா இந்தியாவிலே என்ஜாய் பண்ணிட்டுமான்னு நினச்சேன். சரி எனிவே என்ஜாய் பண்ணால் சார் ஐஎம் பெங்களூரையும் குவிட் பண்ணிவிட்டு 1 இயர் ஜாலியாக இந்தியாவில் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் ஐ வென் பேக் ஃபார் மை எம்பிஏங்க. ஸோ அதுலேருந்து கம்ப்ளீட்டாக ஃபைனான்ஸில் வந்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்லி ஐ வாஸ் வித் சிட்டி பேங்க். இது அங்கே வந்து வால் ஸ்ட்ரீட் நியூயார்க்கில் வால் ஸ்ட்ரீட் தான் ஸ்டார்ட் அட் மை லைஃப் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர் எம்பிஏக்கு அப்புறம். ஷார்க் ஆஃப் தி வால் ஸ்ட்ரீட் ஷார்க்லாம் நீங்கள் நம்ம படுக்கு போயிட்டு. ஸோ அதுவும் சொன்னேன் இல்லை இல்லை அதுவும் வந்து இப்போது எம்பிஏ படிக்கும்போது ஓகே இன்வெஸ்ட் பேங்கர்ஸ்லாம் பார்த்து ஆ ஓ அதெல்லாம் போகணும் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் வரும் இல்லை. ஸோ அந்த மோட்டிவேஷன் தான் அதுவும் அமைஞ்சது. அப்புறம் வந்து சிட்டியில் ஐ வாஸ் தேர் வித் தெம் ஃபார் 5 வருஷம் இருந்தேன். ஐ மேட் இட் ஆல் த வே அப் டு வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் பேங்கிங் இன் சிட்டி பேங்க். அப்பவும் அதே தான்,
எனக்கு வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி வந்து வேலை அவ்வளோ பண்ணோம், பட் எனக்கு அதை அவ்வளோ ஓகே பார்த்தேன். ஒரு 10 வருஷத்துல எப்படி எல்லாம் இருக்காங்க, சேர்ந்த மாதிரி இருக்குமா இல்லை, அதையும் குவிட் பண்ணேன். அப்படி அப்ரப்டாக குவிட் பண்ணேன், வாட் எவர் இட் இஸ் குவிட் பண்ணிட்டு அப்புறம் ஒவ்வொன்றா கேம் டு லைஃப். அப்புறம் வந்து ஐ வாண்ட் கெட் இன் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட், அது பண்ணேன். ஸோ அப்புறம் வந்து லைக் எனக்கு ஸ்டார்ட் அப்ஸ் அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், பிகாஸ் டெக்னாலஜி பேக்ரவுண்ட்னால. இப்போ ஸ்டார்ட் அப்னா இப்போ கம்பெனி ஏதாவது உருவாதுன்னா அவங்க ஐடியா எப்படி, டெக்னாலஜி எப்படி, அதில் நான் சிட்டியில் இருக்கும் போது ஐ ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் மை ஓன் மணி, இந்த ஏஞ்சல் இன்வெஸ்டிங் அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து இட்ஸ் அ ஹியூஜ் இன்ட்ரெஸ்ட் ஃபார் மீ. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த பீங் ஃப்ரம் இன்வெஸ்ட் பேங்கிங் அந்த ஃபைனான்ஸோட நாலேஜும் வந்தது, இன்ட்ராக்டிங் வித் கிளைண்ட்ஸ், அந்த மல்டி மில்லியன் டாலர் டீல்ஸ் எல்லாம் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு அந்த ஸ்டார்ட் அப்ஸ் எப்படி பண்ணலான்ட்டு ஐ கம்ப்ளீட்லி காட் இன் டு வெஞ்சர் கேபிட்டல். வெஞ்சர் கேபிட்டல்னா அஃப்கோர்ஸ் இப்போ ஸ்டார்ட் அப்ஸ்க்கு யூ கிவ் ஃபைனான்சிங் பண்ணிவிட்டு யூ கேன் ஆஃப் டேக் அ ஸ்டேக் இன் த கம்பெனி, அது வந்து யூ பி வெரி க்ளோஸ் த மேனேஜ்மெண்ட் டீம், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ அதுதான் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். கேண்டாவில் ஐ வாஸ் அந்த ஒன் ஆஃப் த பப்ளிக்லி ட்ரேடட் ஃபண்ட்ஸில் ஐ வாஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர், அந்த இன்வெஸ்டிங் இன் ஏர்லி ஸ்டேஜ் கம்பெனிஸ் கேண்டா அண்ட் யூஎஸ். இப்போ வந்து ஐ ஜாயின் நண்பன், ஐ வில் டாக் அபவுட் இட் எனிவே. ஸோ அவங்களுக்கு வந்து ஐ எம் ஹெட்டிங் த என்டையர் வெஞ்சர் கேபிட்டலாம். ஸோ அதை வந்து வி இன்வெஸ்ட் இன் கம்பெனிஸ் யூஎஸ் ஆகட்டும் கேண்டா ஆகட்டும் ப்ரைமரிலி, இப்போ இந்தியாலையும் இன்வெஸ்ட் பண்ணலாமான்ட்டு வி ஆர் சீயிங் எப்படி செட்டப் பண்ணுறதுன்ட்டு. ஸோ தட் இஸ் அ ஹியூஜ் இன்ட்ரெஸ்ட் ஃபார் மீ. எனக்கு ஆண்டர்பிரினியர்லாம் எனக்கு எப்பவுமே இருக்குன்னு ஆசை. இது வந்து கம்ப்ளீட்லி இன்வெஸ்டிங் அண்ட் ஆல்சோ பீங் பார்ட் ஆஃப் த ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம். ஸோ அது ஒரு ப்ரொஃபஷனலி தட் இஸ் வாட் ஐம் டூயிங். இட்ஸ் வெரி சாட்டிஸ்ஃபைங், ஃபுல் ஃபில்லிங் நல்லா சோஃபார். அகேன் நான் நினச்சி திருப்பி அடுத்த வருஷம் தெரியாது, இப்போது எல்லாம் அந்த மாதிரி போயிட்டு ப்ரொஃபஷனலி அந்த மாதிரி போயிட்டுருக்கீங்க. பயங்கர ப்ரொஃபஷனாக போயிடுச்சு எனக்கும். அதுவும் நீங்கள் ரியலைஸ் எல்லாம் சொல்லும் போது பயங்கர அரியர் வச்சு சப்ளிமெண்ட்ரியும் கிளியர் பண்ணலாம், திரும்ப மூணாவது டைம் எழுதின ரியலைஸ் பண்ணலாம். ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு நீங்கள் வந்து பயங்கர மண்டலாம். ஓகே, அதில் காலேஜ் கிளாஸ்மேட்ஸ் கேட்டால் சொல்லுவாங்க, பட் மண்டேலாம் இல்லையே, பட் அரியர் எதுவும் இல்லை அது வரைக்கும். அதுவே பெரிய விஷயம். ரைட்டு. ஸோ ப்ரொஃபஷனலி பேஸ்ட் பர்சனல் லைஃப் ரைட், கடல் தாண்டி உங்கள் காதல், அதை பற்றி சொல்லுங்கள். காதல்னா நீங்கள் எனக்கு வந்து ரொமான்டிக் லைஃப்பில் வந்து ஐ ஆல்வேஸ் பீன் அன்லக்கி. அன்லக்கின்னா என்ன, எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சா பொண்ணுக்கு எனக்கு பிடிக்காது. ஆமாம், நீங்கள் என்ன என்ன ஒரு பொண்ணுக்கு என்ன ரொமான்டிக்கலாக பிடிச்சா எனக்கு பிடிக்காது இருக்கும். ஸோ இட்ஸ் நெவர் டேக்கன் 2 ஹேண்ட்ஸ் டு கிளாப். ஸோ சரி ப்ரீ மச் உங்களுக்கு இல்லை, உங்கள் ஐ ஹேட் அ வெரி நார்மல் ஜாலி சைல்ட்ஹுட் அப்படி சொல்லலாம். ஐ ஹேட் அ வெரி நார்மல் ஜாலி கைண்ட் ஆஃப் அடலசன்ட் ஏஜ். ஐ ஹேட் ஃபன், ஏன்னா எல்லாத்துமே வந்து ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஸோ ஐ எம் மேரிட் அஃப்கோர்ஸ், ஸோ ஒய்ஃபும் பார்ப்பாங்க இதை. ஸோ ரொம்பவும் ஷேர் பண்ண முடியாது. ஸோ மேபி வந்து ஆஃப்லைன் வந்து கொஞ்சம் இதை பற்றி ஷேர் பண்ணலாம். ஐ எம் மோர் தென் ஓப்பன். அரேஞ்ச் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ் தாங்க. எனக்கு அதான் லக்கே இல்லைன்ட்டுல அந்த ரொமான்டிக் லக் அப்படிங்கிறது வந்து அதுக்கு சில பேர் தான் அமையும். நான் இப்போ நினைப்பேன் எப்படி அந்த பையனுக்கு அந்த பொண்ணு பிடிச்சதோ அந்த பொண்ணுக்கு அந்த பையனை பிடிச்சதோ எப்படின்னு தான் நினைப்பேன். எனக்கே அப்படி அமையலான்னு நிறையா நினச்சது உண்டு. ஸோ பட் அதெல்லாம் ஒரு விளையாடுவேன். ஸோ பார்க்குறது வந்து இப்போது T20 மோஸ்ட்லி, அந்த IPL அஃப்கோர்ஸ் அந்த என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ பார்ப்பேன். ஸோ ஃபேவரட் யாருன்னு கேட்டிங்களா, ஃபேவரட் வந்து எனக்கு வந்து ஆரம்பத்து காலத்தில் கங்குலி வாஸ் மை பிக் டைம் ஃபேவரட். ஏன்னா அவர் தான் வந்து கிரிக்கெட் அந்த ஒரு ஒரு இந்தியன் டீமோட ஒரு அந்த சைக்காலஜியை மாற்றினாருன்னு சொல்ல முடியும். அவர் அந்த லார்ஜில் அந்த டிஷர்ட் எடுத்து எப்படி சுற்றினா அதெல்லாம் வந்து சான்ஸே இல்லை. அந்த மனுஷன் வந்து ஒரு ஆட்டிடியூடே சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படி. ஸோ அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் வந்து தோனி லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் வந்து சான்ஸே இல்லை. ஐ லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் நாட் ஜஸ்ட் மீ, ஐம் ஷுர் லைக் த என்டையர் கார்பரேட் வேர்ல்ட் இன் இண்டியா. அந்த ஒரு காமாக ஒரு டாக்ட்ஃபுல்லாக எப்படி பீப்புளை மேனேஜ் பண்ணும் அப்படின்ட்டு வெளிலேருந்து ஆஸ் அ தேர்ட் பர்சன் பார்க்கும்போது யூ அட்மயர் தோனி. அஃப்கோர்ஸ் வந்து டிராவிட் இஸ் ஆல்வேஸ் பீன் மை அதர் கைண்ட் ஆஃப் ஃபேவரட். ஆமாம் கரெக்ட், ஒரு ஜீரோ கான்ட்ரவர்சி. அது ஒரு மோஸ்ட் லைக்லி ஒரு ஸ்போர்ட்ஸ்னால் எப்படி இருக்கணும்பா, இப்போ சச்சின் டிராவல்னால் ஒரு யூ வில் நெவர் ஹியர் எனி கான்ட்ரவர்சி. அந்த ஒரு லெவல் போயிட்டு அது ரொம்ப கஷ்டம் அதை மெயின்டைன் பண்ணுறது. அவங்க பர்ஃபெக்டாக ஜென்டல்மென்ஸ் கேம்னா அப்படி இருக்குது ஒரு ஆஸ்பெக்ட். ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து நிறையா பேர் இருக்காங்க, டேலண்ட் வந்து அமேசிங் ஆகுது. இப்போ தேங்க்ஸ் டு ஐபிஎல் அவர் இப்போ டிஎன் தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் இருக்குல்ல, நிறையா டேலண்ட் வருது. சின்ன சின்ன பசங்க சூப்பராக பண்ணாங்க. சம்டைம் எனக்கு பார்த்து ஆஹா இந்த வயசில் நமக்கு வந்து ஓகே அதுவும் ட்ரை பண்ணலான்னு யோசிக்கிறீங்களா? எதுங்க இல்லை நீங்கள் அதெல்லாம் சரி, அந்த நான் விளையாடுவேங்க. நான் வந்து ரொம்ப ஒரு சூப்பர் பிளேன்லாம் சொல்ல மாட்டேன். ஜாலிக்கு விளையாண்டுட்டு
கிரிக்கெட் தாண்டி வேற ஸ்போர்ட்ஸ் ஐ பிளே லாட் ஆஃப் பேட்மிண்டன் விளையாடுவேன். ஜென்ரலி எனி ஸ்போர்ட் எது ஒன்றுமே ஆக்டிவாக இருந்தால் ஐ பிளே பேஸ்கெட் பால் ஐ ட்ரைன் மை ஹேண்ட் டென்னிஸ் கொஞ்சம் கற்றுக்கிட்டு பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு அந்த ஒரு ஆக்டிவாக இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்போர்ட்ஸ். ஏன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்க்கு ஸ்போர்ட்ஸும் அது எக்ஸசைஸ் எக்ஸசைஸும் அது யூ ஆல்சோ என்ஜாய் த இது. அண்ட் கிமன் விஷயம் இப்போ ஒரு ரொம்ப பெரிய ஸ்டெப் எடுத்து வச்சிங்க, பட் இருந்தாலும் உங்களோட ஆஃப்டர் ஸ்விம்மிங் கரியருக்கு அப்புறம் உங்களோட பெரிய ஆசைங்கிறது வந்து அந்த ஒரு ஸ்விம்மிங் அகாடமிங்கிறது, ரைட்? மேபி ஸ்டில் அது இன்னமும் ஒழிஞ்சிட்டு இருக்கா? ஸ்விம்மிங் அகாடமி அப்படிங்கிறது அந்த நண்பன் ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷனுக்குள்ளே அடங்கிடும். தட்ஸ் ஆல் ஐ திங்க். ஏன்னா எண்ட் ஆஃப் டே அகாடமி எதுக்கு ஆரம்பிக்கணும்னு நினச்சேன், இன்னும் நிறையா ஸ்போர்ட்ஸ் பீப்புள் கொண்டு வரணும், நிறையா ஸ்விம்மர்ஸ் கொண்டு வரணும், ஸ்விம்மிங் இது பண்ணணுன்ட்டு. இப்போ பண்ணது அதுதானே பண்ணுறோம். ஸ்விம்மிங் மட்டும் இல்லாத எனி ஸ்போர்ட், ஸோ இட்ஸ் அ மச் ஹையர் பிளாட்ஃபார்ம். ஸ்விம்மிங் வந்து பிகம் த சப்செட் ஆஃப் திஸ். ஸோ வந்து ஃப்யூச்சரில் மேபி மேபி ஒரு ஸ்விம்மிங் பூலே செட் பண்ணி அந்த மாதிரி ஸ்விம்மிங்க்கு பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட். இன்னொன்று வந்து மேரத்தான் ஸ்விம்மிங்கும் ப்ரொமோட் பண்ணலான்ட்டு. ஏன்னா சென்னையில் வந்து இப்போ செகண்ட் லாங்கஸ்ட் கோர்ஸ் இன் த வேர்ல்டு, அங்கே வந்து வீ கேன் கண்டக்ட் இன்டர்நேஷனல் லெவல் காம்படிஷன்ஸ். ஸோ அதை எப்படி கொண்டு வரதுன்ட்டு யோசிச்சேன். ஏன்னா நம்ம ஒன்ஸ் இன்டர்நேஷனல் அத்லீட்ஸ் கொண்டு வந்துட்டோம்னா அவங்கள பார்த்து நிறைய பேர் பி மோட்டிவேட். ஸோ அதுவும் கான்வர்சேஷன்ஸ் ஆர் ஆன். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் திங்க் பண்ணிட்டு இருக்கேன். பட் அகாடமி அப்படிங்கிறது இட்ஸ் அ சப்செட். ஸோ இது இதில் நாங்கள் ஒரு மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆனாலே அது ஒரு திருப்தி, அதே திருப்தி தான் வரும், அது மேலே வரும் தான் நான் நம்புகிறேங்க. சார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அவங்க ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இத்தாலியில் ஒரு கோச் பார்த்துட்டு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி நீங்கள் இத்தாலிக்கு வந்துடுங்க, கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுறோம், இத்தாலியை ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்தியாவுக்காக தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன்ட்டு அந்த அவ்வளோ பெரிய ஆஃபரை அவர் ரெஃப்யூஸ் பண்ணார். அண்ட் இன்றைக்கி இந்தியன் ஸ்போர்ட்ஸுக்கு திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்காரு. அண்ட் நண்பன் ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் அது அந்த இந்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி அடையும்னு நம்புகிறோம். அண்டு உங்களோட லட்சியங்கள் நினைவாகட்டும், நீங்கள் நினச்ச மாதிரி இங்கேருந்து நிறைய அத்லட்ஸ் உருவாகட்டும், இந்தியாவிலேருந்து வருவாங்க அப்படின்னு நம்புகிறோம். அண்ட் thank you so much sir for joining with us and in the முயற்சிக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். and thank you for such a huge step. of course sir, thank you for having me. ஒரு நண்பன் ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் பற்றி சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஹோப்ஃபுல்லி வி ஆல் சக்சீட் டுகெதர் நான் சொல்கிறேன். thank you sir. thank you so much.